தமிழகத்தில் வரும் இருபத்தி ஏழு மற்றும் முப்பதாம் தேதிகளில் இரு கட்டங்களாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் புதிதாக துவக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு தேர்தல் நடத்தப்படாது என்றும் அவர் அறிவித்தார் நாளை முதல் வேட்புமனுக்கள் தாக்கல் தொடங்கும் என்றும் வேட்புமனுக்கள் பரிசீலனை டிசம்பர் பதினேழாம் தேதியும் வேட்புமனுக்களை திரும்பப் பெற டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியும் கடைசி நாள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நான்கு வண்ணங்களில் வாக்குச்சீட்டு பயன்படுத்தப்படும் என்றும் ஜனவரி இரண்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நான்கு மாவட்டங்களை பிரித்து ஒன்பது மாவட்டங்களை உருவாக்கியதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி நெல்லை தென்காசி ஆகிய ஒன்பது மாவட்டங்கள் மற்றும் பெருநகர பகுதியான தலைநகர் சென்னை ஆகிய பத்து மாவட்டங்களை தவிர்த்து பிற இருபத்தி ஏழு மாவட்டங்களில் உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையர் பழனிசாமி அறிவித்துள்ளார் இதனிடையே உள்ளாட்சித் தேர்தல் அறிவிப்பில் திருப்தி இல்லை என்றும் இதுகுறித்து மீண்டும் நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் மற்றும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டையும் வார்டு மறுவரையினையும் சட்ட விதிமுறைப்படி செய்து புதிய தேர்தல் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை ஸ்டாலின் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார்